வாழையிலையை வச்சு தான் ரெசிபியே செய்ய போகிறோம். ஓ, வாழையிலையே தான் சாப்பிடவே போகிறோம். ஆமாம், கலந்து விட்டுட்டே இருந்தாதான் நல்லா மிக்ஸ் ஆகி அது அப்படியே விரிகி வர ஆரம்பிக்கும். நம்ம வாழையில செஞ்சோன்றது நம்ம சொன்னால் தான் தெரியும், மற்றபடி தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வாழையிலையை வச்சு தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். வாழையிலை வச்சு மட்டுமே வா? ஆமாம், இதுதான் மெயின். வாழையில சாப்பிடதானமா செய்வாங்க? இதுதான் இந்த வாழை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் எலசா இருக்கணும், ரொம்ப முத்தலாக ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எலசா இருக்கிற வாழையா எடுத்துக்கணும், ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு. ரெசிபி வாழையில போட்டு சாப்பிட போறோமா? வாழையிலையை வச்சு தான் ரெசிபியே செய்ய போகிறோம். ஓ, வாழையிலே தான் சாப்பிடவே போகிறோமா? ஆமாம். இப்போ இந்த வாழையில பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். இதை நாம் துண்டு துண்டாக கட் பண்ணணும். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த நடுவில் இருக்கிற ஸ்டம்மு எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாழையிலையை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டம்மை அதுலேருந்து எடுத்துடலாம். இது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்காக இவ்வளோ சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதை நாம் அரைக்கணும், அதுக்காக தான். வாழையிலையே அரைக்க போறியா? ஆமாம், நான் தான் சொல்லிட்டேனே, வாழையிலையே தான் சாப்பிட போகிறோம். வாழையில நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நிறைய அப்படிலாம் இல்லை. வாழையிலலாம் மனுஷன் சோறு போட்டு சாப்பிட்றோம்ல. நீ சோறு போட்டு சாப்பிட சொல்லல. ஆமாம், போட்டு சாப்பிட்ற இலையவே சாப்பிட சொல்கிற. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு, நல்ல ஆரோக்கியம் அது. இந்த ஸ்டம்மு நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இப்ப இத பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா நம்ம கையில எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜார்ல சிக்காம இருக்கிறதுக்காக தான். இதுக்கு சைஸ்லாம் கணக்கு இல்லை, வந்த வரைக்கும் அப்படியே ரஃபாக கட் பண்ணுங்கள். வாழையிலையே இந்த மாதிரி ரஃபாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழையிலையே கழுவிட்டோம், இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வாழையிலையை நான் ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 100 ml வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ இந்த வாழையிலையை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாழையிலையை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைப்பட்டிருக்கு, நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. பார்க்கும்பொழுதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன புதினா சட்னி இருக்கு. இதை நாம் இப்போ வடிகட்டி எடுத்துக்கணும். அரைச்ச வாழையை வடிகட்டுறதுக்காக ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச இந்த வாழையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே இந்த ஸ்பூனை வச்சு நல்லா பிரட்டி விடணும். அதில் இருக்கக்கூடிய சாரை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இந்த திப்பி நமக்கு தேவையில்லை, இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த வாழையிலை சாரோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த சாறு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 100 ml 150 ml வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதில் நாம் கார்ன்ஃப்ளோர் தான் சேர்க்க போகிறோம், அதாவது சோள மாவு. 4 tablespoons அளவுக்கு நான் சேர்க்குறேன். 2, 3, 4. இந்த கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறோம், சேர்த்தா தான் அந்த திக்னஸ் வரும். நம்ம இதை வச்சு இப்போ ஸ்வீட் தானே செய்ய போகிறோம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நம்ம நல்லா விஸ்க வச்சு கலந்து விட்டுக்கணும். சோள மாவு சேர்க்கலாம், இல்லைனா மைதா மாவு சேர்க்கலாம், கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் நிறம் வந்து மாறிடும், அதனால் சோள மாவு சேர்க்கறது நல்லது. சோள மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கணும், பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ இவ்வளோ நேரம் பண்ணது ரெசிபி இல்லையா? இவ்வளோ நேரம் பண்ணது வந்து வெறும் ஒரு மிக்ஸிங்கு, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். இனிமே தான் வேலையே இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். அது இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கடாயே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 spoon நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் இப்போ நல்லா உருகிடுச்சு. நான் முந்திரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அது மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன். அந்த முந்திரி அதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி லேசாக கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக நிறம் மாறினாலே போகிறோம். அந்த மொறுமொறுப்புக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
முந்திரியை வறுத்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் இருக்குது. அதிலே நம்ம இந்த அரைச்ச இந்த மிக்ஸு அதை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. பேனில் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அப்படியே லேசாக இறுகி வர ஆரம்பிக்கும். அரைச்ச மிக்ஸை நம்ம பேனில் சேர்த்த உடனே கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம சோள மாவு சேர்த்துரும், அதனால் அப்படியே ஒரு ஒரு இடத்துல ஏடு போல் அது தங்கிடும். நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் நல்லா மிக்ஸ் ஆகி அது அப்படியே இறுகி வர ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா இறுகி வந்திருக்குது. ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருக்குது. பார்க்கும்பொழுதே கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாம் சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் அரை கப்பு உள்ள அளவு எடுத்திருக்கேன். 120 ml இது. அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே அப்படியே இலகி வர ஆரம்பிக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. அந்த வாழை இலையுடைய அந்த கலர் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இது இறுகி வருது? வெறும் வாழை மட்டுமே? சோளமாவு தான் அதுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஆமாம், அது சேர்த்தது தான். ஸ்டவ்வும் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இறுகி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏன்னா இந்த அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. வாழையில செய்கிறதுனால எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழையிலே நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி, அது எல்லாருக்குமே தெரியும். வாழை இலையை நம்ம வேக வைக்கும் பொழுது கூட மூடி போட்டு வேக வைப்போம். அதே மாதிரி வாழை இலையில போட்டு சாப்பிடுவோம். நானே நிறைய வீடியோஸ்ல போட்டு சாப்பிட்றதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். இன்னைக்கு இதை நானும் டேஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எதுவுமே தெரியல இது வரைக்கும். இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துறேன். நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துறேன். இனிப்புக்கு எப்போவுமே வந்து உப்பு சேர்க்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடுங்க. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நல்ல பதத்துக்கு வந்துடும். நம்ம இது வரைக்கும் அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். ஆல்ரெடி முந்திரி வறுக்கும் போது சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை அது கொஞ்சம் பேனில் ஒட்டிகிட்டு இருந்தது. வேறு எதுவும் நான் நெய் சேர்க்கலை. இப்போ சேர்த்தது ஒரு ஸ்பூன் தான் நான் அல்வாவுக்கு சேர்த்தேன். நெய் இருந்தால் தான் அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஃபுட் கலர் கூட போடல. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு. அழகாக பாசி பச்சை கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா அப்படியே இறுகி வந்திருக்குது. நல்லா கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதை எடுத்து ஊற்றும் போது தெரிது பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரி அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவைப்படாது. அல்வானால் நெய் சேர்த்தாதாங்க டேஸ்ட்டு. நெய் இல்லைனா டேஸ்ட் கொடுக்காது. அதனால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நெய் தான் அந்த ஒரு ஸ்மெல்லு சூப்பராக. ஆமாம், நல்லா மனமாக இருக்கிறது வந்து. ஆமாம், கடையிலலாம் வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்க வியாபாரம் பண்ணுறவங்க. நம்ம வீட்டுக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியமாக செய்யணுன்னா நெய் சேர்த்துக்கிறது நல்லது. நெய் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நெய் சேர்த்து கூட செய்வாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் இருக்கும், ரேட் அதிகமாக இருக்கும். இப்போயே பாருங்கள் பேனில் ஒட்டலை, நல்லா அப்படியே ஓடுது பாருங்கள். இது நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. சூப்பராக ஆயிடுச்சு. ஆமாம், பார்க்குறதுக்கே. லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நான் கலந்துட்டுருக்குறேன். இறுகி வந்துட்டாலே நம்ம தீயை குறைச்சிடணும். லோ ஃப்ளேம் தான் வைக்கணும். நெய் சேர்த்துட்டு நான் ஒரு நிமிஷமாக நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். கட்டிலாம் தட்டாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு அல்வா ரெடி ஆகிருக்குது பாருங்கள். நல்லா ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது. இதுதான் பதம். இப்போ நாம் முந்திரி பருப்பை சேர்த்து விட்டுறலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு. நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸு, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது நீங்கள் வேணும்னா நெய் தடவின பிளேட்டில் வந்து ஊற்றிட்டு அப்படியே பீஸா கூட கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து பீஸா கட் பண்ண போகிறதுல அப்படியே பிளேட்டில் தான் மாற்றி விட போகிறேன். இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. அல்வாவை நான் நெய் தடவின பிளேட்டில் மாற்றி விட்டுறேங்க. பாருங்கள் அப்படியே வடிக்கிட்டு வருது அதிலேருந்து. அல்வாவை நான் பேன்லேருந்து தள்ளவே இல்லைங்க. அதுவே அப்படியே நழுவி விழுந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. பேன்லேயும் சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். நான் 2 ஸ்பூன் தான் நெய் சேர்த்து செஞ்சுருந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சூடாக இருக்கிறதுனால என்னால் சாப்பிட்டு காட்ட முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நான் சாப்பிட்டு காட்டுறேன். நானும் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூடாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை நானும் சொல்லலாம். அல்வா பிளேட்டில் ஊற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சூடாக இருக்கா இல்லை சூடாக இருக்கா? இப்போ நல்லா கெட்டி கெட்டியாக வந்துட்டுருக்கு பீஸ் பீஸாக. ஆமாம்,
நம்ம வேணும்னா பீஸ் கட் பண்ணிருக்கலாம், நாம கட் பண்ணல. நான் அதுதான் சொல்லிட்டேனே. ஸ்பூன் வச்சிருக்கும் போது பீஸ் ஆகுது. எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பராக இருக்குதுங்க. அந்த வாழை ஃப்ளேவர் தான் லைட்டாக தெரியுது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. நம்ம வாழை செஞ்சோன்றது நம்ம சொன்னால் தான் தெரியும், மற்றபடி தெரிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது அவருக்கு திருப்தி இல்லையா? அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? திருப்தி இல்லன்னு சொல்லல, அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தது. சரி பாருங்க பாருங்க. சோ வாழைல பண்ணிருக்காங்க, புதுசா வந்திருக்குல. வாழைல வந்து சாப்பிடதா செய்வோம், இப்போ வாழைலயே செஞ்சு சாப்பிடுறோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா வாய்க்குள்ள போயிருக்குது, அவ்வளவு சல்லுன்னு அப்படியே இறங்கிடுச்சு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த கோதுமல்வா மாதிரியே தான் இருக்கு டேஸ்ட். எந்த டிஃபரன்ஸுமே எனக்கு தெரியல. அந்த சொன்ன மாதிரி அந்த வாழையோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக வருது. லைட்டாக, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கு. அந்த ஃப்ளேவர் வந்து வாழையில இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம் அந்த மாதிரி தான் வருது. இப்போ நம்ம வாழையில சாப்பாடு சுட சுட போட்டு சாப்பிட்டோம்னா என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அந்த ஃப்ளேவர் தான் லைட்டாக தெரியுது. மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் சட்டுன்னு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். பாருங்க சாப்பிடுறீங்க. இதை வந்துட்டு மெயினாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நானும் சாப்பிட்டேன். நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நான் சும்மா பேருக்காகவோ வார்த்தைக்காகவோ சொல்லலை, அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காமிச்சிட்ருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும், அதுக்காக தான். சரி, இன்னும் கூட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் பிளேட்டை காலி பண்ணுவேன். ஸோ அதுக்கு வீடியோ முடிச்சு நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் போய் வீட்டில் உட்காந்து ஜாலியாக சாப்பிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த ரெசிபியை முடிச்சிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நான் அவங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். இந்த பாயை வந்து இப்போ நேரில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பேடி சொல்லி கேமரா முன்னாடி.